கெமிஸ்ட்ரி இந்த வீடியோவில் நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் டபுள் சால்ஸ் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம் டபுள் சால்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டூ சிம்பிள் சால்ஸோட காம்பினேஷன் தான் டபுள் சால்ஸ் அதாவது ரெண்டு சிம்பிள் சால்ஸ் கம்பைன் ஆச்சு அப்படின்னா தான் நமக்கு டபுள் சால்ஸ் கிடைக்கும் அந்த ரெண்டு சிம்பிள் சால்ஸும் வந்து ஈக்வி மோலார் ப்ரொபோர்ஷன் தான் இருக்கும் அதாவது ஒரே மோலார் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும் இந்த டபுள் சால்ஸ் வந்து எப்போவுமே சாலிட் ஃபார்மில் தான் இருக்கும் வில் பி ஒன்லி இன் சாலிட் ஃபார்ம் இந்த டபுள் சால்ஸ் வில் லாஸ் தே இயர் ஐடென்டிட்டி இன் அக்வஸ் சொல்யூஷன் அதாவது அக்வஸ் சொல்யூஷனில் நம்ம இந்த டபுள் சால்ஸை போட்டோம் அப்படின்னா அந்த டபுள் சால்ஸ் வந்து அதோட ஐடென்டிட்டியவே லாஸ் பண்ணிடும் எப்படி என்னென்னு பார்க்கலாம் டபுள் சால்ஸ் வில் லோ டிசோஷியேட் இன்டூ அயான்ஸ் அதாவது இந்த டபுள் சால்ஸ் வந்து அயான்ஸாக டிசோஷியேட் ஆயிரும் இந்த அக்வஸ் சொல்யூஷனில் நம்ம போட்டோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா மோர் சால்ட் மோர் சால்ட் இஸ் ஒன் ஒன் கைண்ட் ஆஃப் டபுள் சால்ட் இது ஒரு டபுள் சால்ட் தான் அதோட மாலிகுலர் ஃபார்மில் பார்த்தோம் அப்படின்னா எஃப்இஎஸ்ஓ ஃபோர் என்ஹெச் ஃபோர் டுவைஸ் எஸ்ஓ ஃபோர் சிக்ஸ் ஹெச் டூ ஓ எக்ஸஹைட்ரேட்டடாக இருக்கும் இந்த மோர் சால்ட் நம்ம அக்வ சொல்யூஷனில் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஐஆன்சர் டிசோஷியேட் ஆகும் எப்படின்னா எஃப்இ டூ ப்ளஸ் டூ எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் ப்ளஸ் டூ என்ஹெச் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் ஹெச் டூ அப்படின்னு டிசோஷியேட் ஆயிரும் அப்போது நம்ம குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அதாவது அதில் என்ன அண்ட் அயான்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மோர் சால்ட் வந்து நமக்கு இந்த இந்த அயன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே பண்ணோம் அதாவது எஃப்இ டூ ப்ளஸை டிசோஷியேட் ஆகிடுது இல்லையா இந்த மாதிரி ஸோ இந்த அயான்ஸுக்கான க டெஸ்ட் டெஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணும் எஃப்இ டூ ப்ளஸ் அமோனியா அயான்ஸ் அல்ஃபைட் அயான்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணும் இந்த டபுள் சால்ஸ் வந்து அயனிக் காம்பவுண்ட்ஸாக தான் இருக்கும் இந்த டபுள் சால்ஸ் வந்து அயன்ஸ் டிஷ்ரோஷிட் ஆகுது இல்லையா அப்போ இந்த காம்பவுண்ட்ஸ் இடையில் இருக்க இந்த ஆட்டம்ஸ் கடையில் இருக்க பாண்ட்ஸ் எல்லாமே வந்து அயனிக் பாண்டாக தான் இருக்கும் தட் இஸ் அயனிக் காம்பவுண்ட்ஸாக தான் இந்த டபுள் சால்ஸ் வந்து இருக்கும் இந்த டபுள் சால்ஸில் எந்த விதமான கோஆர்டினேட் பாண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்காது இதுதான் வந்து டபுள் சால்ஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் டூ சிம்பிள் சால்ஸ் காம்பினேஷன் தான் கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸும் ஆனால் மே ஆர் மே நாட் பி இன் ஈக்வி மோலார் அதாவது மோலார் கான்சன்ட்ரேஷன் இந்த காம்பவுண்ட்ஸ் சிம்பிள் சால்ஸ்க்கு வந்து ஈக்குவலாகவும் இருக்கலாம் இல்லை ஈக்குவலாக இல்லாத இதாகவும் இருக்கும் அதாவது டூ சிம்பிள் சால்ஸ் மே ஆர் மே நாட் பி இன் ஈக்வி மோலார் ப்ரொப்போர்ஷன்ஸ் இந்த கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சிப் சாலிட் ஃபார்ம்லேயும் எக்ஸிஸ்ட் ஆகும் லிக்விட் ஃபார்ம்லேயும் எக்ஸிஸ்ட் ஆகும் டபுள் சால்ஸ் பார்த்தோம்னா ஒன்லி சாலிட் ஃபார்மில் தான் எக்ஸிஸ்ட் ஆகும் ஆனால் கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸ் வந்து சாலிட் ஃபார்ம்லேயும் எக்ஸிஸ்ட் ஆகும் லிக்விட் ஃபார்ம்லேயும் எக்ஸிஸ்ட் ஆகும் இந்த கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸ் டு நாட் லாஸ் தேர் ஐடென்டிட்டி இன் அக்வ சொல்யூஷன் அதாவது நம்ம இந்த ட குவார்டினேட் காம்பவுண்ட்ஸை அக்வ போட்டோம் அப்படின்னா அதோட இந்த கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸோட ஐடென்டிட்டியை அதை லாஸ் பண்ணாது அதாவது டு நாட் டிசோசியேட் இன் டு கான்ஸ்டியூண்ட் அயான்ஸ் அந்த டபுள் சால்ஸ் வந்து டிசோசியேஷன் ஆச்சு இல்லையா அந்த அயான்ஸை கா கான்ஸ்டியூண்ட் அயான்ஸை வந்து கம்ப்ளீட்டாக டிசோஷியேட் ஆச்சு இல்லையா ஆனால் கோர்டினேட் காம்பவுண்ட்ஸ் வந்து அப்படி டிசோசியேஷன் ஆகாது அதனால தான் do not lose their identity in aqueous solution. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா பொட்டாஷியம் ஃபெரி தையோசைனேட் அப்படிங்கிறது ஒரு கோஆர்டினேட் காம்ப்ளக்ஸ் காம்பவுண்ட்ஸ் இந்த காம்பவுண்ட் பார்த்தோன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா ஃபெரிக்ளோரைட் எடுத்து பொட்டாசியம் தையோசைனேட்டில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பொட்டாசியம் ஃபெரி தையோசைனேட் அப்படிங்கிற ஒரு காம் கோஆடினேட் காம்பவுண்ட் வந்து கிடைக்கும் இதை நம்ம அக்வசொல்யூஷனில் போட்டோம் அப்படின்னா இது எப்படி டிசோஷியேட் ஆகும் அப்படின்னா த்ரீ கே ப்ளஸ் எஃப்இஎஸ்என் சிக்ஸ் த்ரீ மைனஸ் அதாவது இந்த மாதிரி கேட்டையான் ஆனையானதாக இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து அப்படி கம்ப்ளீட்டாக ஆனையானதாக வந்து டிசோஷியேட் ஆகும் இது வந்து எஃப்இ த்ரீ ப்ளஸ் ஆகும் எஸ்சிஎன் மைனஸ் ஆகும் இந்த மாதிரி வந்து டிசோஷியேஷன் ஆகாது இந்த கே த்ரீ வந்து எதுக்காக இன்க்ளூட் பண்ணுறோன்னா இது வந்து நம்ம கவுண்டர் ஐஆன் சொல்லுவோம் இல்லையா அதாவது இங்கே இருக்க சார்ஜ் இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் த்ரீ மைனஸ் நெகட்டிவ் சார்ஜ் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இந்த கே த்ரீ வந்து வந்திருக்கு சப்போஸ் இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நெகட்டிவ் ஆன்ஸு இங்கே நம்ம கவுண்டர் அயான்ஸாக போடுவோம் அப்போ இந்த மாதிரி ஒரு காம் கோடினேட் காம்பவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம அக்வஸ் சொல்யூஷனில் போட்டோம் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து டிசோஷியேட் ஆகாது தனித்தனியாக நம்ம டபுள் சால்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆச்சு இல்லையா எஃப்இ டூ ப்ளஸாக எஸ்ஓ ஃபோர் மைனஸ் பிளஸ்ஸா ஃபோர் பிளஸ்ஸா இந்த மாதிரி வந்து இந்த கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸ் வந்து டிசோசியேஷன் ஆகாது கம்ப்ளீட்டாக காம்ப்ளெக்ஸாக தான் வந்து அப்படி டிசோசியேட் ஆகும் அதனால தான் இது டு நாட் லாஸ் தேர் ஐடென்டிட்டி இன் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தட் இஸ் இந்த இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குல்லையே இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு நம்ம ஐடென்டிஃபிக் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம் என்ன அயான்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிக்குங்கிறதுக்காக டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அதுக்கான கரஸ்பாண்டிங் டெஸ்ட் அந்த அயான்ஸ்க்கான கரஸ்பாண்டிங் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த காம் பவுன் வந்து நமக்கு எஃப்இ த்ரீ பிளஸ்க்கு எஸ்சிஎன் மைனஸ்க்கு எல்லாம் வந்து ஆன்சர் பண்ணாது பொட்டாசியம் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம் அயன் காம்ப்ளக்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படிங்கறது டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அயனுக்கு தனியாக எஸ்சிஎன் மைனஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எஃப்இ த்ரீ பிளஸ் டூ ப்ளஸ்ஸான்னு செக் பண்ணுறதுக்காக டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணாது தட் இஸ் தேட் லாஸ் தேர் ஐடென்டி இன் அக்வசொல்யூஷன் அடுத்து இந்த காம்ப்ளெக்ஸ் பார்ட் இருக்கு இல்லையா இந்த கோஆர்டினேட் காம்பவுண்டோட இந்த காம்ப்ளெக்ஸ் பார்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் பார்ட்டில் எப்போவுமே வந்து கோஆர்டினேட் பாண்டு தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் காம் காம்ப்ளெக்ஸ் பார்ட் வில் ஆல்வேஸ் கண்டைன் கோஆர்டினேட் பாண்ட் இதுதான் டபுள் கோ டபுள் சால்ஸ்க்கும் கோஆர்டினேட் காம்பவுண்ட்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ்